கேக்குதா? ஹலோ, நான் ஹரிஷ்காரு ஜாலியாக கார்லாம் வரேன். கார்ல எல்லாம் வரேனா? இது உங்க அக்கௌண்ட் தான், நேம் மாத்தி வச்சிருக்கேன். சரி, அன்னைக்கு இவரை வார்லு ப்ரோ பிராங்க் பண்ண மாதிரி இவரை பண்ணலாமா? ஜிடி ப்ரோ ஆன்லைன்ல தான் இருக்காரு. பண்ணிருமா, இன்வைட் பண்ணிட்டா? அதாவது நம்ம நேம் மாத்தினது எதுவுமே சொல்ல வேணாம், ஜஸ்ட் இன்வைட் பண்ணி அதை உங்க அக்கௌண்ட் மாதிரியே காமிச்சுக்கோங்க. கில்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க கில்டுக்கு வந்தேன்னு சொல்லிருங்க. என்ன பிராங்க் பண்ணலாம்? அதே மாதிரிதான் வார்லு எலெக்ஷன் ப்ரோ வருஷஸ் தான். அந்த மாதிரி பண்ணி அப்ப விட்டுரலாம். மொட்டை மண்டையெல்லாம் காமிச்சா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அது நம்ம இப்ப காமிக்க வேணாம், கடைசியா காமிக்கிட்ட. அது ஒரு கண்டுபிடிக்கிறதா இல்லையா பாக்கலாம். ஆனா நம்ம வந்து அப்படியே அது வந்து உங்க அக்கௌண்ட் மாதிரியே காமிச்சுக்கோங்க. ஓகே. கைஸ், இந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் 365 வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எல்லாமே விளையாண்டு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 200 சம்மந்தமான பார்த்தீங்கன்னா கேம் இருக்குது, எக்கச்சக்கமான கேம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணிட்டு வெறும் 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 10 பேர் பார்த்தீங்கன்னா யார் யார் சைன் அப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 365 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இன்வைட் பண்ணுறேன். ஓகே. இது பேசாதானே? அடே, எல்லாம் வீ பச்சா ஜுலுக்கிதே. எங்க என்ன ப்ரோ, இந்த பக்கம் ஜாலியா இருக்கீங்க? என்ன ஜாலியா இருக்காங்க? நான் சும்மா ஊரை சுத்தி இருக்கிற வேலை வெட்டி இல்லாம கேம் வரேன், போர் அடிக்குது. சொல்லுப்பா, நீங்க தான் ஜோடியா சுத்தி இருக்கீங்க, என்ன இந்த பக்கம்? அதா ப்ரோ, சும்மா வந்தோம். அது சும்மா வந்து ப்ரோ ஒரு கலெக்ஷன் மாதிரி போடலாமா? நான் அதான் சும்மா இன்வைட் பண்ணேன் உங்களை. கலெக்ஷன் வச்சுதான் செலவாகுமே தம்பி. செலவாகுமா ப்ரோ? அவன் பயங்கரமா வச்சிருக்கான் ப்ரோ, என்னோட அதிகமா வச்சிருக்கான் ப்ரோ. நானே அவன்கிட்ட தோத்துட்டேன் ப்ரோ நேத்து. டேய், நானே எவனை வச்சு ஜெயிச்சு போடலாம்? இப்படி சொல்றீங்களா? எல்லாரும் அப்படி அநியாயம் பண்றீங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி வச்சிருக்கா, நான் எங்கடா போவேன்? கடை வாங்கினா கெரினட்ட வாங்கிட்டேன் ப்ரோ. பண்டில்ஸ் எல்லாம் எனக்கு இல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹரிஸ்கர் கிட்ட அவ்வளவு ட்ரெஸ் கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேனே. இல்ல ப்ரோ, அது அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் உளவுத்துறையில எனக்கு தகவல் வந்தது, அதனாலதான் கேட்டேன். இப்பெல்லாம் வந்து நம்மள இது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பவரா வச்சிருக்கோம். ஓஹோ, ரைட். சரி, யார் ஆரம்பிக்கலாம் சொல்லு? பிவேசா, சரி, என்ன பெட்டுப்பா சொல்லுப்பா. நான் ஜெயிச்சுன்னா என்ன நீ சொல்லு. நீ தான் வந்து நாயத்தின் பக்கம் கரெக்டா நிக்கிறவன், நீ சொல்லு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஹரிஸ்கர் வந்து தோத்துருவான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன்கிட்ட பண்டிலே இல்ல. நீ அப்படி சொல்றவன் கிடையாதே ப்ரோ. இதுக்காண்டி அவங்க கில்டில சேர்ந்தேன். கலெக்ஷன் வெர்சஸ் கிங்னு சொல்ல நீ கில்டில சேர்த்தியில ப்ரோ, பிஎஸ் ஆர்மில. ஓ, பிஎஸ் கில்டில போய் ஜாயின் பண்ணிட்டியா? இது வேறயா? ஆமா, இவ கெஞ்சனா ப்ரோ, கலெக்ஷன் நிறைய இருக்கு, நீ ஏன் கில்டுக்கு வாடானு? கெஞ்சனா? டேய், அட பாவிகள, இது ஏன் கிட்ட இல்ல? இல்ல, கலெக்ஷன் வெர்சஸ் போட்ட உனக்கே வாடா. அச்சா, பிவேஸ் என்னடா இப்படி அசிங்க படுத்துறா உடனே? நீ அமைதியா கரச்சா? நானா தான் பண்ணாத கில்ட் டிஸ்மார்மென்ட் அமைதியா கிளம்பிட்டு இருக்கா? தம்பியா போயிட்டான் ப்ரோ, என்ன பண்றது? என்ன போறேன்? போட்டுல கையில கண்ணுல பாரலாம் வந்துட்டு டீசென்டா நாள் நினைச்சுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ எடுத்தன்னு தெரிஞ்சதுன்னா உன் மானம் போயிடும், மரியாதை போயிடும். சோ அதுக்காகவே நீ இதை காட்டக்கூடாது சொல்லி விட்டேன் நானு. டீசென்டான ட்ரெஸ்ஸா நீ போடணும்பா. என்னப்பா நீங்க ஹரிஸ்கர் இதுக்குனாவே எடுத்து காட்டுற? ஹரிஸ்கர் டீசென்டான ட்ரெஸ் செட்டு உன்னை எடுத்து காட்டாத மாதிரி பண்றாரு. என்னடா இவ்வளவு நேரம் தேடி நிக்கிற? அப்படியா ஜெயிச்சிடலான்னு பார்த்தா என்னங்க நீங்க போக அப்படின்ற மாதிரி இருக்க பாருங்க. இருக்குல்ல, இருக்கா? அட பாவத்தை, என்னோட கேவலமானவனா இருக்கானே? இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன் ப்ரோ. ஆனா நான் வீடியோ தான் போடல. வீடியோ போடாம நிறைய வீடியோ எடுத்துப்பேன் கண்ணன் இதுல பண்டெல்லாம். சரி, வாய் பேசாத. இப்ப என் தலைவன் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஜெயிச்சு காமிடா.
பேசுறது. இத போடுங்க, இருங்க, இது போடலாமா கூடாதா? சரி, இத போடுங்க. வாங்கிருப்பான் நினைக்கிறேன் பெரிய ப்ரோ பிளேயர்டா. தலைவன் ஹரிஸ்கர் நீ வந்து நினைக்கிறேன் உலகமே பேசட்டா. பாக்கெட்ல ஒரு கேரக்டர் இருக்கு, அதை எடுத்து வாயில கடிச்சுக்கோ. பயங்கரமானது இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, அது போட்டுறாங்க. இருக்க இடத்துல கேவலமானதான் ஒண்ணு போடணும். நம்மளுக்கு இந்த டிரெஸ் பிடிக்கவே முடியாது. நம்ம கலெக்ஷன்ல அந்த மாதிரி போடாதே ப்ரோ. அந்த மாதிரி போட்டா எங்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது ப்ரோ. அதனாலதான் போட்டதே போட்டியில நல்லா இருக்கும். ஏதாச்சும் ஒரு புதுசா போட்டா கூட இருக்கடா. இதெல்லாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பண்டல ப்ரோ, தெரியல இருங்க. மண்டையில பத்தாயிரம் கிடைச்சிருக்கேன். என்கிட்ட எல்லாம் இருக்கு, என்கிட்ட இல்லாத பண்டல எதுவுமே இல்ல. அப்படியா என்ன? இருங்க, நான் நேத்தே சொன்னே ஒரு டிரெஸ் சும்மா இன்ஸ்டாகிராம்ல போட கூட அந்த டிரெஸ் என் கிடைக்குதுன்றாங்க. என்கிட்ட இருக்கு ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ. கடைசியா ஏதோ ஒண்ணு குடுத்தாங்க, அதோட போட்டு எக்ஸ்ட்ரா டைமண்ட் போட்டு வாங்கின பண்டல். இது இல்லாம இருக்குமா? நம்மட்ட
ஒத்துக்க அதெல்லாம் ப்ரோ ரூல்ஸ் ரூல்ஸ் தான் ப்ரோ ரெண்டுக்கு ஒன்னு ஓட்டவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பண்டல் அது உங்களுக்கு பழைய புதுசா அது ஆமா நாங்க 1.5 வருஷத்துக்கு எல்லாம் பழசு தான் சொல்வோம் சி புதுசு தான் சொல்வோம் சரி நிஜமாவே இது இல்ல என்ன உண்மையாவே இல்ல பா என்கிட்ட ஏங்க இது கேவலமான அக்கவுண்ட்ங்க இதுலயே இருக்கேங்க உடே தம்பி நானா அத வச்சு தான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அக்கவுண்ட்ல கேவலமான அட்ரஸ்லாம் இல்ல உன்கிட்ட எப்படி வந்துச்சு அது ஏன்ட்ட அப்படி தான் வரும் அது வந்து சொல்ல முடியாது கடைசியா சொல்றேன் ப்ரோ பெரிய ஆளா இருப்பான் போல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வேற என் கூட ஐடி மாத்தின்னு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயாங்கண்ணா ப்ரோ வீட்ல வச்சிருக்காத இல்ல ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ இப்ப ஹரிஸ்கர் ஹரிஸ்கர் கன் பண்ணி காட்டணுமா வரலாற்றிலே முதல் முறையாக ஜிடி ப்ரோவை தோக்கடித்த ஹரிஸ்கார் வந்துருமா ஒருவேளை ஹரிஸ்காரை தோக்கடித்த கேமிங் தமிழன் அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கு பதிலாக நானே ஜெயிச்சுக்கிறேன் இருக்கு ப்ரோ ப்ரோ இருக்கு இருக்கே மேட்ச் பண்ணிக்கலாமே ஒரு ஆட்டம் மட்டும் அப்ப நான் கூட ரெண்டு போட்டுறேன் சரி விடுங்க ப்ரோ இவர் கலரை வச்சு ஏமாத்துறாரு ப்ரோ இது அப்புறம் டாப் ஒன்னு ஹரிஸ்கர் நம்ம பல பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னானே பிவிஎஸ் தெரியா சரி விடுங்க ஹரிஸ்கர் நம்ம ஆயத்தை எடுத்துறா எடுத்துறா எடுத்துறவா இப்பவே வைப்பே வேணா இப்ப வேணா பொறுமை எடுக்கலாம் அப்படின்னா பதுக்கி வச்சிருக்கீங்க டிரஸ் எனக்கு புரியல அது அது எடுப்போம் ப்ரோ எடுக்க வேண்டிய ப்ரோ நான் உங்க பக்கம் ப்ரோ நான் உங்க பக்கம் ப்ரோ ஆமா நினைக்கிறேன் ஒரு பாட்டு போட வேண்டியதான் அந்த காலத்துல தெரியும் மஞ்சா கலர் ஆமா இத போட்டு காமிச்சிட்டல அந்த பாண்டல சோ சார் நடுவரட்டி இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பாயுது இந்த பக்கம் கடைசியா உங்களுக்கு ஒண்ணு புரியும் கேமி தேவல ப்ரோ ஒண்ணு தெரியும் சரி இப்பதைக்கு காமிங்க
என்ன ப்ரோ சூனியக்காரீங்க இது எலைட்ல குடுத்ததா இல்ல ஃப்ரீயா குடுத்ததா இல்ல டைமண்ட்ல குடுத்த எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கே தெரியல பார்த்தவனே வந்து பார்த்தா சுத்தமா புடிக்கல இந்த Dress. சரி கண்டிப்பா புடிக்கல. எனக்கே பாக்க வாந்திதான் வருது. எனக்கு தெரிஞ்சது அது எலைட் பாஸா தான் இருக்கு ஹரிஸ்கர் நினைக்கிறேன். எலைட் பாஸா? தெரியல எதுல வந்துச்சுன்னு. bro இதெல்லாம் இருக்காது bro மோஸ்டா bro இது எதுல இருந்து எடுத்தாரு பார்த்த கூட தெரியலையே bro ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு bro இது. எனக்கு பார்த்தவனே இந்த Dress தப்பா புடிக்கல அதனால போட்டு வட்டா. ஹரிஸ்கர் அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காதுடா. என்ன பண்ணலாம் பாண்டிக்கலா ப்ரோ நீதானே இவன கலெக்ஷன் எல்லாம் பாவி துரோகி வச்சிருக்கேன் என்கிட்ட இல்ல இது போயிடும் இப்ப பாரிஸ்கார் நீ காட்டு ஹரிஸ்கார் கெத்து ஹரிஸ்கார் நான் காமிக்கிறேன் ப்ரோ நம்மகிட்ட இல்லாத இல்ல கை வலிக்கல பிவேச என்ன ப்ரோ பெரிய சொம்பா தூக்கி பிடிக்கிறீங்க கை வலிக்கலையா கொஞ்சம் கீழே இறக்கி விடுறேன் ஆமா ப்ரோ என்ன கேவிந்தர் ப்ரோ ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு டேய் நான் சொல்றது சொம்பு சொம்பு தூக்கறது அதான் சொல்றீங்களா அதானே பாத்தேன் ஓகே ப்ரோ இதை காமிக்க ப்ரோ ஐயோ ஒய்க்கல் இருக்குதான்னு தெரியல இது எலைட் பாஸ
ஏத்தரலாம் ப்ரோ, நீங்க எடுங்க ப்ரோ. என்னது புரியல? இது எலைட் பாஸ் பண்ணல தான் ப்ரோ. எலைட் பாஸ் பண்ணலாம் இல்ல, இது வேற ஈவென்ட். ஈவென்ட்டா? ஆமா, அந்த டைனமிக் டியோல கொடுத்தாங்களே. அதெல்லாம் இல்ல, இது வேற. இது ஏதோ ரோஸ்னு ஒரு ஈவென்ட்னு நினைக்கிறேன். டைனமிக் டியோனா நான் வரவே மாட்டேன், அப்படியே போயிடணும். ஒருத்தர் கூட டைனமிக் டியோ போட்டதே கிடையாது. அட பாங்களே, இல்லங்க என்கிட்ட இது. இல்லையா? இல்ல இல்ல, இது இல்லையா? இது இல்லையா? சீரியஸா இல்ல. இங்க பாருங்க, இது இதுதாங்க. இது
நாளுக்கு 2 என்ற கணக்கில் ஜிட்டு ப்ரோவே நீ நடுவர் தான் தெரிது நல்லா வேலை பாக்குறேன் இது போடாது அதை போடாது நான் உன்கிட்ட சரி டப்புனு காமிங்க என்கிட்ட இருக்கா இல்லன்னு தேடணும் தேடுறதுக்கே ஒரு டைம் ஆயிருது எனக்கு இதுவா எப்படி அப்படியே வெளியே போயிடு இது எடுக்கவே இல்லையாங்க இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த பண்டலு நீ தேடலாம் தேடாத அப்படி சொல்லிட்டு இல்லன்று ஆஹா ப்ரோ இது என்கிட்ட இல்ல ப்ரோ இது என்கிட்ட இல்ல எப்படி அவ்வளவு கான்ஃபிடண்டா அவங்கட்ட இல்ல நீ சொல்றடே பைத்தியக்காரன் ப்ரோ இதெல்லாம் யாகிட்டே இல்ல ப்ரோ இது அன்னிக்கே கலெக்ஷன்ஸ் இதுல போட்ட ப்ரோ ரெண்டு யாகிட்டே இருந்தா தான ப்ரோ இருக்கும் ஆமா எல்லார்கிட்டயும் இருக்குன்னு சொல்ல வந்த ப்ரோ இது எங்களை தவிர எல்லாத்திட்டயுமே இருக்கு ஆனா எங்கிட்ட இல்ல என்ன பண்றது இன்னொரு 10 யாரு நீங்களா காமிக்கிறது இப்ப நீ காமிக்கடா இப்ப அதான் 3-4 அப்படிதானே ஆமா 3-4 இப்ப நான் காமிக்கிறேன் ஹரிஸ்கர் இத காட்ற ஹரிஸ்கர் இத காமிக்க ரீசன்ட்டா அந்த பண்றது முன்னதா எடுத்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோவே போடல அதெல்லாம் இதெல்லாம் காட்ட கூடாது இதெல்லாம் காட்ட கூடாது ஒரே நிமிஷம்ரா இப்ப எதுக்கு இந்த Dress வந்துச்சேன்றது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நிமிஷம் இருடா நீ நான் வரடா டேய் அட பாவிங்களே என்ன ப்ரோ முதல்ல இவ்ளோ பேர் மாத்திக்கிறீங்களே எங்க பயோல டாக்டர் அண்ட் பிவிஎஸ் அண்ட் கோன் போட்டுக்கறியே பிவிஎஸ் கோன் இத மாத்தினியா அட பிவிஎஸ் ப்ரோ ஏன் ப்ரோ இவ்ளோ கேவலமா பண்றீங்க இல்ல இல்ல நான் சத்தி டேய் எனக்கு முதல்லயே ஒரு டவுட் இருந்து அது அவன் ஏன் நீ பேச கூடாதரா போ அப்படி பேச கூடாதரா அவர் மறந்துறானே நீ வந்த சரி வந்து எனக்கே சப்போர்ட் பண்ண முதல் டவுட் சரி அதை கூட விட்டுருண்டா விட்றா நீ இப்ப இங்க வந்து இந்த ட்ரெஸ் போட்டு பாரு அப்பே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன்னா இதுல வச்சு நீ என்ன தோக்க வச்சுக்கிறேன் தெரியும் நான் தோத்தது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணேன் பிளஸ் இந்த ட்ரெஸ் எதுக்கு தெரியுமா போட்டேன் நானு இந்த ட்ரெஸ் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு பாக்கதான் ஏன்னா நீ இதுல தோத்த எங்கிட்ட ரைட்டா ஆமா அதனாலதான் தெரியாது ஏ நீ வரப்போ வந்து என்ன சொன்ன பிவிஎஸ் கேமிங் கில்ட் நான் சேர்ந்த இதெல்லாம் நான் கவனிக்கவே நான் அந்த அளவுக்கு டீப்பா கவனிக்கவே இல்லடா ஐயோ தாராளமா நீங்களே வந்து எல்லாத்தையும் வந்து லீடு குடுக்குறீங்க அவர் என் கிட்டக்கு சேர்த்து வச்சிருக்க ஏதோ நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி அவர் கலெக்ஷன் இருக்குன்னு அவரோட கிட்ட ஏய் அப்பா போதும்டா டேய் போதும்டா ஹரிஸ்கர் நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கணும் அதை விடுங்க நீங்க இவ்வளவு கேளவும் பண்ணுவீங்களா 299 டைமண்ட் எல்லாம் கொடுத்து மாத்தினே உங்க நேம பார்த்தா ஒரு பயம் மாத்த மாட்டீங்க நீங்க என்ன கை வலிக்கல அவ்வளவு செம்ம தூக்குறேன் அப்பயே நான் கண்டுபிடிச்சேன் வந்துதான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டேன் உனக்கு புரியுதா இதுல நடுவு நடுவு லீடு வேற குடுக்கறீங்களா எனக்கு தெரியும் அவனா ட்ரெஸ் வச்சு இதெல்லாம் அதை விடுங்க அதை விடுங்க சரி அப்ப என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்லயே வாங்க கலெக்ஷன் பாத்துக்கலாம் நான் அததான் நான் இப்ப சொல்ல வந்தேன் இப்ப நீ பிவிஎஸ் வச்சு ஜெயிக்கிறதெல்லாம் ஜெயிப்பே கிடையாதுரா நீங்க சரி பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ நாங்க ஜெயிக்க நாங்க ஜெயிப்போம்னு சொல்லவே இல்ல ப்ரோ நீங்க எப்படி இப்ப என்ன பித்தலாட தானே பண்ணீங்க நீங்க ஒரு தெரியாத நாளைக்கு ரெண்டு தானே போச்சு அதுக்கு ஆமா நாங்க ஜெயிச்சோமா மூதுவா தெரியாத என்ன எடுத்துன்னு வந்து இந்த ட்ரெஸ் போட்டோம்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க நீ மொட்டை மண்டை எல்லாம் போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன் அப்பவே நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருப்பேன் முதல்ல அந்த இந்த மண்டை போட்டாங்க என்னது அந்த பேர் என்னது ஏதோ எலும்பு கூட போட்டானே அப்பயே டவுட் வச்சு இது எப்படி இவனும் வச்சிருக்கிறான் எடுக்க இப்ப என் அக்கௌண்ட் இதுதான் இருங்க இப்ப நான் அமௌண்ட் போடுறேன் பாருங்க இதுதான் என் அக்கௌண்ட் இதுல வாங்க இதுல போட்டுக்கலாம் ஆனா பாயிங்கள ரெண்டு பேரும் பேரை மாத்தி வந்து இந்த அவர் காமிக்கிறாரு நான் இங்க சும்மா ஜாலியா போடுறேன் பாருங்க
என்னோட கேம் பிளே இருக்காது, பட் ஆனா நிறைய பேரோட கேம் பிளே வரப்போகுது. ஓகே, லவ் யூ கைஸ், பை.